கடவுளே மேரேஜ் உண்மையிலேயே கடவுள் அமைச்சு கொடுத்த ஒரு திருமண பந்தம் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு பொண்ணுனா ரொம்ப உயிர். ஏன்னா ஒரு வீட்டில் பசங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த ஒரு லவ்விங் லவ் பாண்ட் இருக்காது. ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த வீடு வந்து ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு காட்ஸ் கிஃப்ட் ரெண்டு பொண்ணு, ரெண்டும் ட்வின்ஸ். மாப்பிள்ள அருமையான பர்சன். ஏன்னா கடவுள் சுட்டி காட்டின ஒரு பையன், லவ்வபிள் பாய், ரொம்ப கடவுள் மேல ரொம்ப பக்தி. என் பொண்ணுக்கு ரொம்ப சூட்டபுளான பர்சன். நான் வந்து பொம்பளை பிள்ளை பிறந்தா பழனியில் தங்கறதை இழுக்கிறேன்னு வேண்டியிருந்தேன். அது கடவுள் என்ன சொல்லிட்டாரு, ஒரு இதை இழுக்கணும்னா ஒரு ஆள் மட்டும் பத்தாதுன்றக்காக ட்வின்ஸாக கொடுத்துட்டாரு. அந்த வீட்லேயுமே பொம்பளை பிள்ளை இருந்தால் மட்டும்தான் இந்த வீடு வந்து நல்லாயிருக்குன்ற ஒரு இது. ஃபேமிலியில் எல்லோரும் நல்லாயிருக்காங்க, அவங்கள விட அந்த பையனோட கேரக்டர் நல்லாயிருக்கு அப்படின்னார். அப்புறம் ரெண்டு தடவை வந்து கேட்குறப்ப பார்த்தா அந்த அவங்களோட பிஹேவியர் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, பிள்ளைய நாளைக்கு நல்லா கண் கலங்காமல் வச்சுக்குவாங்க, நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு. கேலப் அண்ட் பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினியோட சிஸ்டர், அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பெஸ்ட் விஷஸ் அவங்களுக்கு. ஃபோட்டோவை பார்த்து எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு, கடவுள் வந்து நமக்கான ஒரு ஏஞ்சல் வந்து கொடுத்துருக்காங்க கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. டெய்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கடவுள்கிட்ட. நீங்கள் வந்து சூஸ் பண்ணது நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். அம்மா கூட அப்பப்போ சண்டை போடுவேன், ஆனால் அம்மா கூட பேசாமையும் அவங்கள்ட்ட பிரிஞ்சு இருக்க முடியாது. நானே என் சிஸ்டருமே எங்கள் டேடியோட லிட்டில் பிரின்சஸ். பூ வைக்க டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பேசினேன் அவங்கக்கிட்ட, பேசும்போது அவங்களோட லவ் தான் என்னை வந்து மாற்றிடுச்சு. நிறைய லவ் கொடுப்பாங்க, நிறைய கேர் பண்ணிப்பாங்க, என்ன கேட்டாலும் நோன்னு சொல்லவே மாட்டாங்க. Don't be afraid, I love you.
அண்ட் கேலபுக்கு என்னோட மேரேஜ் லைஃப் பெஸ்ட் விஷஸ். அவங்க ஃபியூச்சர் இன்னும் நல்லா வரணும், நல்லபடியாக அவங்களோட வாழ்க்கை தொடரணுன்றதுக்கு நான் வாழ்த்துறேன்.